இந்த யூரினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அடிக்கடி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக என்னங்கிறத பார்க்கணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும்போது அல்லது வந்து மசில் வந்து நம்மளோட உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாகும் போது நம்மளோட மசில் வந்து ப்ரோட்டீன் யூரியா யூரினில் வந்து புரதம் கலந்து போகும்போது அந்த மாதிரியான விஷயங்களையும் ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வெளியே போகும்போது நுரநுறையாக யூரின் வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் வந்து உணவில் அதிகமாக கெஃபைன் கண்டென்ட் எடுத்துக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி அதிகமாக குடிக்கிறது, கோலாஸ் அதிகமாக எடுத்துக்கிறது. எத்னிக் ஹெல்த் கேர் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே வர்றதில் சிறுநீர் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட எக்ஸ்க்ரீஷன்ஸில் தான் வந்து நம்மளோட டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே வருது. ஈவன் இன்க்ளூடிங் நம்மளோட வேர்வை, மலம், அதுக்கப்புறம் மூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு வகையான எக்ஸ்க்ரீஷன் ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம உடம்பு வந்து தூய்மையாக இருக்கும். பட் இதுவே இந்த யூரினே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அடிக்கடிக்கு போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக என்னங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதியில் அடிக்கடிக்கு யூரின் போகும். வேறு எது இதிலலாம் வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி டிஸ்ஃபங்க்ஷன் ஆகும்போது அல்லது வந்து மசில் வந்து நம்மளோட உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாகும் போது நம்மளோட மசில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேர்ன் ஆகி அதில் இருக்கக்கூடிய சத்துகள் வந்து ப்ரோட்டீனாக வெளியே வந்துட்டுருக்கும். ஸோ ப்ரோட்டீன் யூரியா யூரினில் வந்து புரதம் கலந்து போகும்போது அந்த மாதிரியான விஷயங்களையும் ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வெளியே போகும்போது நுரநுறையாக யூரின் வந்து போகும். அதுவும் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் வந்து உணவில் அதிகமாக கெஃபைன் கண்டென்ட் எடுத்துக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி அதிகமாக குடிக்கிறது, கோலாஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, அதே போல் ஃபேட் பேர்னர்ஸ் இருக்கிறது, கொலஸ்ட்ரால், ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியாவில் கொலஸ்ட்ரால்க்கான மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான யூரின் ஃப்ளோவை கொடுக்கும். அதே போல் அல்கஹால் யார் எடுக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பியர், விஸ்கி இந்த மாதிரியான அல்கஹால் நிறைய எடுக்கிறவங்களுக்கு டீஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ அதிகமாக யூரின் போகும். எப்போல்லாம் நம்ம காஃபி குடிக்கிறோமோ, எப்போல்லாம் அல்கஹால் எடுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி யூரின் போகும்போது நம்மளோட சத்துக்கள் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து அடிக்கடிக்கு மோஷன் போய் டயரியா, லூஸ் ஸ்டூல்ஸ் வரும்போது நம்மளோட உடம்பு வந்து சோர்ந்து போய் ஒரு வகையான டயர்ட்னஸ் இருக்குது, ஒரு வகையான லெத்தார்ஜி இருக்கோ, அதே போல் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து பத்தாது. ஏன்னா நிறையா எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வந்து டிப்ளீட் ஆகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், எபினெஃப்ரின், நார் எபினெஃப்ரின், டொப்பமைன் இந்த மாதிரி நரம்பு செல்களுக்கு நடுக்கூடிய சத்துகளும் வந்து பார்த்திங்கன்னா கெஃபைன் கண்ட் ஆல்கோஹால் எடுக்கும்போது ஜாஸ்தியாக யூரின் வழியாக போகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பலவீனம் ஏற்படும். ஸோ இது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஈகோலை இன்ஃபெக்ஷன், அதாவது எஸ்ட்ரீத்தியா கோலை அப்படிங்கிற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கிறவங்களுக்கும் யூரின் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போகும். ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வெள்ளைப்படுறது ஏற்படும். அதோட தொடர்ந்தும் வந்து அடிக்கடிக்கு வந்து யூரின் போகும். ஸோ குறிப்பாக ப்ரெக்னென்சியில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது திடீர்னு ப்ரெக்னென்சிலேருந்து ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக ஏற்படும் போதும் ப்ரெக்னென்சியோட ஃபஸ்ட்டு சிம்டமே வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விதமான காரணங்கள்னால இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஏற்படும். பட் இது என்ன காரணம், இப்போ தற்காலிகத்துக்கு நீங்கள் வந்து அல்கோஹால் எடுக்கிறதுனால அடிக்கடி யூரின் போச்சு அப்படின்னா நம்ம அல்கோஹால் விட்டுட்டோம் அப்படின்னா அது உடனே போயிடும். பட் க்ரானிக்காக வந்து காஃபி டெய்லி குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஓவராக அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பெட்லேயே வந்து போயிடுவாங்க. ஈவன் வந்து வளர்ந்ததுக்கப்புறமா கூட அடல்ட்ஸ்லாம் கூட நிறைய பேர் பெட் வெட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நரம்புகளில் வந்து தளர்ச்சி ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து யூரின் வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியாமல் யூரின் எக்ஸ்பெல் ஆகிறது, ஒரு சில ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரின் போகும்போதே வந்து விந்தணுக்களும் கூடயே வந்து கழியிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மோஷன் போகும்போதும் முக்கும்போதும் செமன் வெளியே வருது, ஒரு சில நாக்டர்னலாக தூக்கத்திலே வந்து விந்துவணுக்கள் வெளியே வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூரின்லேயே வந்து அடிக்கடி இந்த மாதிரியான இந்திரிய நஷ்டம் ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து ஏழு உடல் தாதுக்களுமே வந்து ரிவர்ஸில் வந்து வீக்கன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் செமன் வந்து இந்த மாதிரி யூரினில் போயிட்டுருக்கு அப்படின்னா போன் மேரோ வீக்காகும், அது தொடர்ந்து போன்ஸு எல்லாமே வந்து வீக் ஆகிறதுனால கீழ்முதுகு தண்டு வலி, முட்டி வலி, எல்லா விதமான ஜாயிண்ட்டு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, உடம்பு ஃபுல்லாக அசதியாக இருக்குதுன்னு காரணம் உடம்புல கூடிய ஃபேட்லேருந்தும் சத்துக்கள் உரிப்பட்டு யூரின் வழியாக இந்திரிய நஷ்டம் ஏற்படலாம். அதே போல் மசில் வேஸ்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எண்டு ப்ராடக்ட் செமன் ஃபார்ம் ஆகி வேஸ்ட் ஆகலாம். அப்போது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகம் வந்துடும், அவங்களுக்கு வந்து ரொம்ப வெளுப்பாக இருப்பாங்க, முகலாம் வெளுத்து போய் காணப்படும், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், காலையிலேருந்து வந்து எந்திரிச்சோடனே ஒரு சில கண் இருட்டி ஒரு மாதிரி மயக்கம் வந்து தலை சுற்றுற மாதிரி ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகள் வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஏற்படும். ஸோ அதனால் எப்பவுமே அடிக்கடிக்கு யூரின் போகுது அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ரெக்டிஃபை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வெளியே போயிட்டுருக்கு
அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம்.